தனுஷ் ஒரு ஹெக்டார் கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து தனுஷை வந்து அழுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சார் அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை. எனக்கு ரஜினியே 1976 தெரியும், நினைத்தாலே இனிக்கும். அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும். ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான். ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடையவர் கிடையாது, அவரே கடவுள் நம்பர். தனுஷ் ஒரு ஹெக்டார் கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து தனுஷை வந்து அழுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சார் போயிட்டு உலகத்தில் யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார், நல்லா தெரிஞ்சுக்காங்க. யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது, எல்லாம் இறைவன் தான். தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நல்ல நடிகர். அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஹாலிவுட் படத்தில் தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ்லேயே ஏதோ ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னா நினைக்கணும். தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில்முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு. அண்ட் ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை. எனக்கு ரஜினியே 1976 தெரியும், நினைத்தாலே இனிக்கும். அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும். ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான். ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடையவர் கிடையாது, அவரே கடவுள் நம்பர். இப்போ நானே இப்போ சொல்லினேன், அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயிட்டு நான் என்ன யாகமாக நான் வளர்க்குவேன் செய்ய மாட்டேன், கடவுள் பார்த்துவார் அப்படின்ட்டு விட்டுருவேன். எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை, அதனால் என்னை ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் கட்சிக்கு தானே தவிர எனக்கு இல்லை, அவ்வளோதான். அப்புறம் நான் ஏன் கோவப்படணும் சொல்லுங்கள். சொல்லுங்க, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணி தான் பெற்றவங்களுக்கு அந்த செலவாது மிச்சமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்தில் இருக்கும்னு. இதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதை நிறுத்திட்டாங்க. இப்போ பாடம் சொல்லித்தரேன், ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் என்றைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்றைக்கி சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததாக இருக்கும். முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும், அவ்வளோதான். டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் டாக்டர் படித்தார், எம்பி படித்தார், கடைசியில் ஊசியை படுத்துக்கு பதிலாக நர்ஸு குளிக்கிறது ஏதோ ஃபோட்டோ எடுத்து கடைசியில் 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அது ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கமில்லாத கல்வி. காமராஜர் என்ன படித்தார்? ஆனால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார். இன்றைக்கி ஒருத்தான் சொல்கிறாங்க கக்கன் காமராஜர், கக்கன் காமராஜர் அதானே சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் முக்கியம். அந்த நேர்மை நேர்மையாக இருந்தாக்க மரியாதை உண்டு, அதை நம்ம பார்த்துக்கணும். அது நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்தை வருது பார்த்தீங்களா, அந்த அகந்தை தான் நம்மளை கவுக்குமே தவிர வேறு யாரும் யாரையும் கவுக்கவே மாட்டாங்க. சார், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறதா சொல்லிட்டு பல விமர்சனங்களும் வந்து பிஜேபி. அது எப்படி சார்? என்னுடைய 7000வது நாடக விழா வருது, என்னுடைய நாடகப்பிரியாவுடைய 50வது ஆண்டு இது, நாடகப்பிரியா நாடகக்குழுவுடைய பொன் விழா ஆண்டு. 7000 நாடகங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3000வது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3500வது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க. அப்புறம் 5000வது நாடகத்துக்கு அந்த ஜெயலலிதா அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரலான அந்த சாவனியரை ரிலீஸ் பண்ணாங்க. 5600வது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும்
துணை முதல்வர் ஸ்டாலின் வந்தாங்க. என்னுடைய 7000வது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் இவர் நம்மளுடைய உதயநிதி வந்தால் என்னங்க தப்பு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுங்க, எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே, இளைஞர் வரக்கூடாதுன்னு கேட்குறோம் ஒரு இடத்துல. அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல. அப்புறம் இந்த வாரிசு அரசியல்ங்க, நகை கடைக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்துருப்பான், ஏத்து வீட்டு பையனை உட்காந்து வைப்பான், வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான், டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிப்பான். ஏன்னா நான் ஒரு நடிகை, என் பையன் நடிகன் ஆகணும். ஏன்னா அந்த ஜீன், உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். அதெல்லாம் இல்லை இல்லை, வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. விஜய் இன்னும் வரவே இல்லையே சார். விஜய் வரலாம், தப்பு இல்லை, ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்து அவர் எடுக்கணும். விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு, கர்நாடகாலேருந்துலாம் ஓட்டு இங்கே வராது. அதனால் விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா, ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா, இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும். தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல, அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம். கூட்டணி முக்கியம் ரொம்ப. அதை தாண்டி ஒரு இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை 2 தடவை சுற்றுப்பயணம் பண்ணார், 2 times. நமக்கு நாம் திட்டம் எது எவ்வளோ பண்ணார். அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும். மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க, தப்பே இல்லை, ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும். அது அப்படி இருந்தால் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு. நிறைய படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, நிறைய படத்தை ப்ரமோஷன் யாரும் வரமாட்டாங்க, ஒரு மூத்த நடிகராக அவங்க எதாவது அறிவுரை. ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னால் முதல்லே கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்கு தெரியுமாம்பாங்க, அதுக்கு கேஸ் போடுவாங்க. நீ அப்படி இருக்குன்னு சொன்ன, நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன், அப்படிலாம் இல்லை, என் பணத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓவன் சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலே எடுத்துட்டான்றாங்க, அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். தவிர வந்து திறமை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில், அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையாக அமையும். டிக்கெட் 100 ரூபா, 100 ரூபாய்க்கு 51 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோதான். இது இதோட எப்படி எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும், அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும். அதனால் அந்த பூஜை லிஸ்ட்டு, இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம், இந்த நேரத்துக்கு வந்தால் கதாகாலட்சி போய் கேட்கலாம், இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல்கள் கேட்கலாம், எல்லாமே இருக்குது. அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு, 10 மணிக்கா, காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 8 மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே வர முடியும்னா உங்களுக்கு பார்க்க முடியாது, அவ்வளோதான். அது என்ன பாட்டியவர் கலைஞர், அதை நான் சொன்னால் ஆ நீ திமுக போகிறியா, இல்லை ஜெயலலிதாவும் ரொம்ப நல்லது, அப்போது ஏடிஎம்கே போகிறியா அப்படின்னா இந்த சொல்கிறான் பாருங்கள், அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம். அது இல்லை, ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு, உனக்கு எந்தெந்த முகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்க. எல்லா முகத்தையும் நான் வெறுக்கணும், ஒருத்தர் அவர் எனக்கு பிடிக்கல, அவர் போட்ட சட்டை நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை, நடை நல்லா இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய புத்தி நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்திய அரசியலில் பஞ்சாயத்து ஸ்டேட்டு சென்ட்ரல் மூணிலையும் கொடிகட்டி பறந்தவர் கலைஞர், அதை மறுக்க முடியாது, இதுதான் ஹிஸ்ட்ரி. அது ஒன்றுமே இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறத பார்க்கும்போது தான் வேடிக்கையாக இருக்குது. நான் 25,000 புக்கு படித்தேன், 75,000 கேஸ் எடுத்தேன், என்னத்துக்கு? வாய் தான் காது வரைக்கும் கிழியதே தவிர செயல் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் சொன்னேன் அண்ணாமலை அரசியலில் பூஜ்யம் அப்படின்னு.
அண்ணாமலை சொன்னாரு இந்த பரம்பரையை பத்தி எல்லாம் எங்ககிட்ட பேச வேணாம்னு. அப்போ சொன்னேன், எனக்கு பரம்பரை இருக்குது, நான் பேசுவேன், பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணாம்னு ஆரம்பித்தேன். யார் ஆரம்பித்தது? என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமல் தானே இருந்தேன். நான் எனக்கு என்ன, அண்ணாமலை வந்தால் என்ன, வேறு யார் வந்தால் எனக்கு என்ன? என்னை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை? ஒரு ஓட்டுனால் தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 ஓட்டுனால் தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். யாருமே வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணான்னா அனாதியாக தான் நிற்கணும். இதில் என்ன மரியாதை என்ன இருக்குது? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க, ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க? அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காரு அண்ணாமலை? எனக்கு புரியவே இல்லை. நாய் சேகர்னு சொல்கிறாங்க, யாரோ நாய் சேகர் சொல்கிறாங்க, எஸ்வி சேகர்னு சொன்னால் தான் நான் கோச்சிக்கணும், அவ்வளோதானே. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு. அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம், யார் பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க. இது ஒரு பைத்தியகாரதனமான விஷயம். அது என்னென்னா முதிர்ச்சியின்மை. ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும், ஒரு உறுப்பினராக ஒரு 10 வருஷம் இருக்கணும், எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டுவார் கதாநாயகனை. அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணினா இது செல்லுபடியாக தமிழ்நாட்டில். அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக. அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சாமுச்சான்னு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே, நான் வந்து அதிமுகவில் இருந்தபோது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொன்னேன். என்னை வெறும் கருணாநிதினு சொல்ல சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி. என்னை விட வயதில் பெரியவர். நான் எதுக்கு நம்ம ஒரு பாலிசியில் ஒரு பிரச்சனையை மட்டும்தான் பேசணும், தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது. சார், எப்பவுமே வந்து எஸ்பி சார் வந்து சினிமா பற்றி பேசுவார், அரசியல் பற்றியும் நல்லாவும் பேசுவார். இப்போ வந்து சினிமாவில் நடக்கிற விஷயம், ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து ஸ்ட்ரைக் அனுப்பிச்சுக்கிறாங்க, நீங்கள் வந்து அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ப்ரொடியூசர் சங்கத்தில் என்னை வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய தானும் அவர்களையும் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கலை, அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு லாபம் வந்தால் அது எனக்கு இருக்கணும், நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம். யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும், இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும். முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால் தான் அந்த துறை வாழும். அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது சரியாக வரும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு, நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு. கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சார், ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இப்போ என்ன, அவங்களே வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க, இந்த ஹீரோ தான் வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க, அவங்களே வந்து அதிகமாகிடுச்சு காசு, அவங்க ரொம்ப பணம் கேட்குறாங்க, கவுன்சிலர்லாம் கூட்டின்னு வந்து நிறைய பேமெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு ரேஸுக்கு போகிறீங்க, ஓடுற குதிரை மேலே தானே பணம் கட்டுறீங்க? ஒரு குதிரை ஓடாமல் அப்படி நிற்குது, அது மேலே பணம் கட்ட மாட்டேன்றீங்களே? என்ன 5 வருஷம் ஆச்சு, யாரும் என்னை படத்துக்கு கூப்பிடவே இல்லையே, என்னை வச்சு படம் எடுக்கலாமே, ஏன் எடுக்கலையே? எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி 90 படம் நடிச்சிருக்கேன், இப்போது மாதத்துக்கு 4 ட்ராமா வார வாரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும். என்னுடைய நாடக டிக்கெட்டில் முதல் ரோ இது 1000 ரூபாய், கடைசி ரோ 300 ரூபாய். அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம். அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் என் திறமை நீ கண்டுபிடிச்சிக்கலையே, நான் ஏன் கதறணும்? எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நான் நடிக்க போகிறேன்.
அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், கதை சொல்லும்போதே மணிமண்ணன் மாதிரி ஒரு அப்பா சார், வடிவுக்கரசி மாதிரி ஒரு அம்மா சார்னா நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க? அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்குட்டுக்குன்னு பேசுவார்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க, இவர் இல்லையா அவர் போடலாம் அவர், அது போயிடுச்சு இப்போ. ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார், யாரை போடுவதுன்னு. இப்போ யார் யாராவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம், அப்படி வந்துடுச்சு. இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன் தானே எடுக்கிறீங்க, வணக்கம் ஓம் நம சிவாய அப்படின்ட்டா, ஏய் என்னடா இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா? அதுதான் மேட்டர். அடிப்படையாக இன்றைக்கி ஒரு முன்னாடியெல்லாம் 40 தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு, 50 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் 100 தேட்டர், இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோடனே 1000 தேட்டர், 2000 தேட்டர். ஆனால் யூடியூப்பு 100,000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் இப்போது இங்கே 50 மை தான் இருக்குது. நாளைக்கு இதுலேருந்து கிளம்பி போனோன்னு இந்த சிம் கார்டுலேருந்து எவ்வளோ காப்பி போய் அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும், நான் எதிர்பார்க்காத டைட்டிலெலாம் வரும். அண்ணாமலையை கேவலமாக பேசிய சிவிசேகர் போடுவான் அண்ணா போடுவீங்களா? அப்போ தான் கேட்டால் அப்போ தாங்க பார்ப்பாங்க அப்படிங்க. நான் எதுக்கு பேசணும், யாரையும் கேவலமாக பேசணும். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும். ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலையும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது 3 மாதம் இல்லாமல் ஒரு 3-4 வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும். அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் ரெட் கார்டு கொடுத்தது தப்பே இல்லை சார், பணம் போட்டிருப்பாங்க சார், நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன், அப்புறம் இவரோட 100 ரூபா ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க, அப்போ இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா, இவர் என்ன நோட் அடித்து கொடுக்குறாரா? அப்போது தேர் இஸ் தேர் ஷுட் பி எ சிஸ்டம். ஏன் இந்த ரெட் கார்டு கொடுத்தது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்குது, மலையாளத்தில் இல்லையா, கன்னடத்தில் இல்லையா, ஹிந்தியில் இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்குது. அதனால் பட்டுக்காதீங்க, அடிப்பட்ட கடை டூ போடுறேன்னா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க. அதையும் மீறி பா துட்டு கொடுத்துட்டல நீ எப்படியோ நாசமாக போ அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? என்னால் அது செய்ய முடியும். இது வரைக்குங்க நான் எந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன், டைரக்ட் பண்ண நினச்சாலும் அந்த படம் 100 டேஸ் ஓடிச்சு.